வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் மருந்து ஆண்மைக்குறைவு மற்றும் உடல் பலகீனத்தை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து ஆகும். இந்த பிரச்சனையை போக்குவதற்கு அவர்கள் உடல் உஷ்ணமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல அதிகப்படியான நம் மண்ணுக்கும் மரபுக்கும் சொந்தமான தமிழ் உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு கடைபிடித்து வந்தால் இந்த அதிகப்படியான விந்து முந்துதல் மற்றும் உடல் உஷ்ணம் ஆண்மைக்குறைவு மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளிலிருந்து நேயர்கள் நல்லதொரு மாற்றத்தை விரைவாக பெறலாம். ஆண்மைக்குறையை சரி செய்யக்கூடிய மருந்து ஒன்றை செய்யப்போகின்றோம். அதற்கு தேவையான பொருட்கள் கடுக்காய் 2 கிராம், மிளகு 2 கிராம், திப்பிலி 2 கிராம், வசம்பு 2 கிராம், வெள்ளரி விதை 10 கிராம், முந்திரி பருப்பு 10 கிராம். மேற்சொன்ன பொருட்களிலிருந்து அவற்றை தனித்தனியாக எடுத்து அரைத்து சூரணமாக வைத்துள்ளோம். முதலில் நாட்டு பசும்பாலை எடுத்து கொதிக்க வைக்கப் போகின்றோம். கலக்கி எடுத்த அந்த சூரணத்திலிருந்து 1 தேக்கரண்டி அளவு எடுத்து கொதிக்கின்ற பாலில் விட்டு கலக்க வேண்டும். நேயர்களே, இப்போது மருந்து தயாராகிவிட்டது. அதை அடுப்பிலிருந்து இறக்கி டம்ளரில் ஊற்றி கொள்ளவும். நேயர்களே, நாம் இந்த உடல் பலகீனம் மற்றும் ஆண்மைக்குறைவு என்கின்ற நோயை போக்கக்கூடிய இந்த மருந்து இப்பொழுது முழுவதுமாக தயாராகிவிட்டது. இந்த மருந்தினை இரவு உணவுக்கு பின்பு 1 டம்ளர் வீதம் சாப்பிட்டு வந்தால் இந்த உடல் பலகீனம் மற்றும் ஆண்மைக்குறைவு என்பது அவர்களை விட்டு தூரம் சென்றுவிடும். மேலும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த சித்த மருத்துவத்தினை நாம் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும்.